ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஆல்பர்ட்டா இமிக்ரேஷன் நாமினேஷன் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஆக்சுவலாக நான் ஏற்கனவே ஆல்பர்ட்டா இமிக்ரேஷன் நாமினேஷன் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஆல்பர்ட்டா இமிக்ரேஷன் நாமினேஷன் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் ஆல்பர்ட்டா நாமினேஷன் பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டீட்டெயிலாக நாமினேஷன் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி ஆல்பர்ட்டா நாமினேஷன் பற்றி நான் ஆன்லைனில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அந்த வீடியோஸில் 50% உண்மையும் 50% பொய்யும் கலந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் நான் எதை எப்படி நான் சொல்ல போகிறேன்னா, ரொம்ப தெளிவாக யாருக்கு கிடைக்கும், யார் யார் அப்ளை பண்ணால் ஈஸியாக கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்காது, அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். கிடைக்காதுன்றவங்க வருத்தப்பட தேவையில்லை, நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நீங்கள் டைரக்ட் பிஆர் கூட ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் நல்லா எழுதி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆல்பர்ட்டா நாமினேஷன் 5 ஸ்ட்ரீம் வச்சுருக்காங்க. அதில் 2 ஸ்ட்ரீம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த 3 ஸ்ட்ரீம்ன்றது அவ்வளோ முக்கியமான ஸ்ட்ரீம் கிடையாது. அதாவது உங்களால் அந்த ஸ்ட்ரீம் மூலமாக வரணும்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும், ஏன்னா நிறைய காசு செலவு பண்ணணும். ஸோ நான் வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ரீம் பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படித்து அவங்க இங்கே ஒரு கம்பெனியை வாங்கியோ இல்லை இங்கே ஒரு புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிராஜுவேட் என்டர்பிரனர் ஸ்கீம் சொல்லிட்டு அது மூலமாக நாமினேஷன் தராங்க. அடுத்த ஸ்கீம்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபார்மர் ஸ்கீம். அதாவது ஊரில் நல்லா ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கவங்க இங்கே ஆல்பர்ட்டாவில் நிறைய நிலங்கள் வாங்கி விவசாயம் பண்ண ரெடியாக இருக்காங்கன்னா அவங்க ஆல்பர்ட்டா ஃபார்மர் நாமினேஷன் ஸ்கீம் மூலமாக உள்ள வரலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கீம்ன்றது ஃபாரின் கிராஜுவேட் ஸ்டார்ட் அப் ஸ்கீம். இதுவும் கிட்டத்தட்ட இங்கே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அது மூலமாக இங்கே லோக்கலில், அதாவது ஆல்பர்ட்டா லோக்கலில் வசிக்கிறவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ண முடியும்னா அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிராஜுவேட் ஸ்டார்ட் அப் ஸ்கீம் மூலமாக நாமினேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 3 ஸ்ட்ரீம்ன்றது கிட்டத்தட்ட நிறைய காசு செலவு பண்ணி உள்ளே வர்றதுக்கு ரெடியாக இருக்கவங்களுக்கான ஸ்கீம். பட் அடுத்து இன்னும் 2 ஸ்கீம் இருக்குது, அதுதான் எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்க ஸ்கீம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ஆல்பர்ட்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ஆல்பர்ட்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரீம்ன்றது என்னென்னா, இங்கே ஏற்கனவே ஆல்பர்ட்டாவில் வசிச்சுட்டு இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கான ஸ்ட்ரீம். ஸோ இந்த ஸ்ட்ரீம் எப்படி அப்ளை பண்ணுவாங்கன்னா, ஆல்பர்ட்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரீம்ன்றது இங்கே ஏற்கனவே வசித்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கான ஸ்ட்ரீம். இதை எப்படி அப்ளை பண்ணணும்னா, உங்கள்கிட்ட வேலிட் ஜாப் ஆஃபர் இருந்தால் மட்டும்தான் அவங்களால் அப்ளை பண்ண முடியும். அது வேலிட் ஜாப் ஆஃபர்ன்றது உங்களுக்கு லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ணுற வேலிட் ஜாப் மார்க்கெட் ஜாப் ஆஃபர் இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்ட்ரீமுக்கே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரீமில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வசிக்கிறவங்களாக இருக்கணும், அதாவது ஆல்பர்ட்டாவில் வசிக்கிறவங்களாக இருக்கணும், அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அந்த வேலை பார்க்குறதுன்றது ஃபுல் டைம் ஜாபாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்னா மினிமம் பேமெண்ட் ஆல்பர்ட்டாவில் என்ன கொடுக்குறாங்களோ அந்த பேமெண்ட் வாங்கிக்கிட்டு ஃபுல் டைம் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணணும்னா பேசிக் எலிஜிபிலிட்டியே உங்களுக்கு லீமா, அதாவது லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற ஜாப் ஆஃபர் இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டீமுக்கே அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டீமை நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். எப்படின்னா, உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இருந்து நீங்கள் கனடாவில் ஆல்பர்ட்டாவில் வசிக்கிறீங்கன்னா நீங்கள் ஆல்பர்ட்டா இமிக்ரேஷன் நாமினேஷன் ப்ரோக்ராமுக்கு அப்ளிகேஷனை எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி டைரெக்டாகவே அனுப்பிச்சிக்கலாம். அவங்களுக்கு நாமினேட் பண்ணிவிடுவாங்க. இங்கே சில ஜாப்ஸ்க்கு வந்து லீம் எக்ஸம்ட்லாம் இருக்குது. அதாவது லீம் எக்ஸம்ட் ஜாப்னா, இப்போ ஒர்க்கர் வந்து வித்தின் கம்பெனிக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அதாவது ஒரே கம்பெனிலேருந்து உள்ளே இன்னொரு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் வச்சுருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் ஜாப் ஆஃபர் லீமா இல்லாமல் இருந்தாலே அவங்க இங்கே அப்ளை பண்ணி இங்கே வந்து ஈஸியாக செட்டில் ஆக முடியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ப்ரொஃபிஷியன்சி ரொம்ப தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே என்ஓசி 0A B இந்த கேட்டகரியில் வேலை வாங்குறவங்க, என்ஓசி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் இங்கிலீஷ் எக்ஸாம் CLP லெவல் மினிமம் 5 இருந்தால் போதும். லோ லெவல் ஜாப்பில் இருக்கவங்க, அதாவது CD இந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 4 இருந்தால் போதும். CLP லெவல் 4 இருந்தாலே அவங்க ஈஸியாக எலிஜிபிள் வந்துடுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீமில் இருக்கவங்களுக்கு பேசிக் எலிஜிபிலிட்டியே கனடா ஆல்பர்ட்டாவில் வசிக்கணும், லீமா சப்போர்ட்டட் ஜாப் ஆஃபர் வச்சுருக்கணும், CLP லெவல் 4 இல்லை 5 எடுத்திருக்கணும் அவங்களோட என்ஓசியை பொறுத்து, ஃபுல் டைம் ஜாப்பாக இருக்கணும். ஸோ மினிமம் 35 hours பர் வீக் ஃபுல் டைம் ஜாப் ஆஃபராக இருக்கணும். இந்த ஃபுல் டைம் ஜாப் ஆஃபர்ன்றது கடந்த 12 மாதத்தில் 12 மாதம் நீங்கள் வச்சுருந்துருக்கணும் இந்த ஃபுல் டைம் ஜாப் ஆஃபர். இதே போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் வச்சுருக்கவங்க, சிக்ஸ் மந்த்ஸ் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். அந்த 6 மந்த்ஸ்ன்ற ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் கடந்த 18 மாதத்துக்குள்ளே 6 மந்த்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஆல்பர்ட்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஆல்பர்ட்டா இமிக்ரேஷன் நாமினேஷன் ப்ரோக்ராம் போர்ட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே அப்ளிகேஷன் இருக்கும், எந்த ஸ்டீமை சூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் ஆல்பர்ட்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டீமை சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும், எப்படி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும்னு சொல்லி அதே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இது ஆன்லைன் சப்மிஷன் தான்.
அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஃபீஸ் கட்டி டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் டைம் எவ்வளவோ ஸ்டாண்டர்ட் ப்ராசஸிங் டைம் எவ்வளவோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு நாமினேஷன் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த நாமினேஷன் வச்சு நீங்கள் 600 points எக்ஸ்ட்ரா வாங்கி எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூலுக்கில் போய் நீங்கள் ஈஸியாக பிஆர் வாங்கலாம். இதுதான் ஆல்பெர்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டீமோட பேசிக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்கீம் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஸ்ட்ரீம். அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரியிலேருந்து சூஸ் பண்ணும் அல்பெர்டா கவர்மெண்ட். எப்படின்னா நீங்கள் மினிமம் 300 points வச்சுருக்கணும் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூலுக்குள்ளேருந்து. மினிமம் 300 points வச்சுருந்தீங்கன்னா அவங்க அவங்களோட இண்டிமெண்ட் ஆக்குபேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க சூஸ் பண்ணி உங்களுக்கு நாமினேஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூலுக்கு உள்ளே இருக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டினா உங்களோட எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் வித்தின் 5 months எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூலில் ரெண்டாவது விஷயம் என்ன நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட டெஸ்டினேஷன் ப்ராவின்ஸை ஆல்பெர்டான்னு சூஸ் பண்ணணும். இந்த ஆல்பெர்டான்னு சூஸ் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் கனடாவில் ஆல்பெர்டாவில் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆக விருப்பப்படுறீங்கன்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூல் மூலமாக ஆல்பெர்டா உங்களை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் வேறு ப்ராவின்ஸோ இல்லை ஆல் ப்ராவின்ஸஸோ சூஸ் பண்ணிங்கன்னா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஆல்பெர்டா சூஸ் பண்ணுறதுல என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வேறு ப்ராவின்ஸ்லேருந்து நாமினேஷன் வாங்குறது கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டாரியோலையும் இந்த மாதிரி தான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூல்லேருந்து சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தனி ஸ்ட்ரீம்லாம் கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூல்லேருந்து மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அல்பெர்டான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்டாரியோ நாமினேஷன் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஆண்டாரியோ நாமினேஷனுக்கு வந்து மினிமம் 400 points இருக்கணும், அல்பெர்டாக்கு 300 points இருக்கணும். ஸோ 300 to 400 இருக்கவங்க நீங்கள் ஆல்பெர்டானே சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு டைரெக்டாக பிஆரும் கிடைக்க போகிறது கிடையாது, ஏன்னா பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. ப்ளஸ்ஸு உங்களுக்கு ஆண்டாரியோ நாமினேஷனும் கம்மியாக பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கனால கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் ஸோ சிஆர்எஸ் பாயிண்ட்ஸ் 300 to 400 இருக்கிறவங்க ஆல்பெர்டாவை ப்ராவின்ஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஆல்பெர்டா கவர்மெண்ட் உங்களை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு எலிஜிபிலிட்டி வந்து உங்களோட ப்ரொஃபஷனல், அதாவது நீங்கள் வேலை பார்க்குறது ஆல்பெர்டாவில் இன்டிமெண்ட் ஆக்குபேஷனில் இருக்கணும். ஸோ உங்கள் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எஜுகேஷன்லாம் பார்த்து ஆல்பெர்டா கவர்மெண்ட் உங்களை எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூல்லேருந்து சூஸ் பண்ணும். இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூல்லேருந்து சூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகரிக்கணும்னா சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் இருக்கணும். ஜாப் ஆஃபர் இருந்தால் நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூலில் வரணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் டேரெக்டாகவே ஆல்பெர்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரீமில் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ரெண்டாவது விஷயம் கனடியன் டிகிரி. நீங்கள் ஆல்பெர்டாவில் தான் கனடியன் டிகிரி முடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராவின்ஸில் கனடியன் டிகிரி முடித்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பூலில் பிலோ 400 points இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்பெர்டா கவர்மெண்ட் நாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மூணாவது வந்து உங்களோட சொந்தக்காரங்க, அதாவது ஒய்ஃபோ பிரதரோ சில்ட்ரனோ சிஸ்டர்ஸோ யாராவது ஒருத்தவங்க ஆல்பெர்டாவில் இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு நாமினேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மூணு க்ரைட்டீரியா மூலமாக உங்களுக்கு நாமினேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு கனடியன் டிகிரி, ரெண்டாவது ஜாப் ஆஃபர் இன் ஆல்பெர்டா ப்ராவின்ஸ், மூணாவது வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராவது ஆல்பெர்டாவில் வசித்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நாமினேஷன் கிடைக்காத வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹை குவாலிஃபைடு பர்சனாக இருந்தீங்கன்னா, அதாவது டாக்டராகவோ இல்லை ஒரு ப்ரொஃபஸராகவோ இல்லை ஒரு ஈவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, ஹை வேஜ் ஒர்க்கர்ஸ் நிறையா சம்பாதிக்கிற ஒர்க்கர்ஸுக்கும் லோ வேஜ் ஒர்க்கர்ஸ் அதாவது ஜென்ரல் லேபர்ஸு அதுக்கப்புறம் ஃபார்ம் லேபர்ஸ் இந்த மாதிரி லோ வேஜ் ஒர்க்கர்ஸுக்கும் நாமினேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்பெர்டாவில் தேவைப்படுற ஒர்க்கர்ஸ் யாருன்னா மீடியம் வேஜ் ஒர்க்கர்ஸ் தான் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஹை எண்ட் ஜாப் ப்ரொஃபைல் வச்சுருக்கவங்களும் லோ எண்ட் ஜாப் ப்ரொஃபைல் வச்சுருக்கவங்களுக்கும் இந்த நாமினேஷனில் கிடைக்காது. இங்கே தான் இல்லை கன்சல்டன்சியோ இல்லை மற்ற வீடியோஸ்லையோ அவங்க பண்ணுற தப்பு என்னென்னா 300 points இருந்தாலே போதும் உங்களுக்கு கிடச்சிரும். கன்சல்டன்சி முக்கால்வாசி கன்சல்டன்சி இப்படி தான் ஏமாற்றிட்டுருக்காங்க. 300 points இருந்தால் போதும் உங்களுக்கு கிடச்சிரும், நீங்கள் இன்ஜினியர் தானே 300 points இருந்தால் போதும் கிடச்சிரும். பட் உங்களுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அதில் சொல்ல மாட்டாங்க. ஹை அண்டு லோ எண்டு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபைல் வச்சுருக்கவங்களுக்கு நாமினேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் லிங்க் வந்து கீழே இருக்குது. அந்த லிங்க் மூலமாக நீங்கள் எந்தெந்த ஜாபுக்கு உங்களுக்கு நாமினேஷன் இஷ்யூ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே இதில் எப்படி உங்களுக்கு நாமினேஷன் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா ட்ரா போட்டு தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஈச் மந்த்து வந்து 2-3 drops போட்டு இஷ்யூ பண்ணுறாங்க. பட் ஸோ இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம்னா மேக்ஸிமமாகவே ஆல்பெர்டா ஒரு 2500 அப்ளிகேஷன் அதாவது இன்விடேஷன் பர் இயர் தான் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹைலி காம்படிட்டிவான நாமினேஷன் ப்ரோக்ராம் இது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஷூர் கிடையாது. எல்லாமே வீடியோஸ் மற்ற வீடியோஸ்லேயும் மற்ற எல்லா கன்சல்டன்ஸ்லேயும் உங்களுக்கு 300 points இருந்தால் போதும் ஈஸியாக போயிடலாம், அதனால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஹைலி காம்படிட்டிவ், ப்ளஸ் உங்களுக்கு ஹை வேஜ் லோ வேஜ் இருந்தால் உங்களுக்கு நாமினேஷன் கிடைக்காது. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப
பார்த்து அப்ளை பண்ணுங்கள். கன்சல்டன்சியை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் கன்சல்டன்சியில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், கன்சல்டன்சியை காண்டாக்ட் பண்ணாலும் நீங்கள் இதெல்லாம் பார்த்து கரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி நாமினேஷன் வாங்குறது, நீங்கள் மீடியம் வேஜ் ஒர்க்கராக இருந்து உங்களுக்கு 300 points 400 points இருந்தால் நீங்கள் எப்படி இந்த நாமினேஷன் ரிசீவ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கணும். அந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் வித்தின் 5 months எக்ஸ்பயர் ஆகாமல் இருக்கிறதாலும் பரவாயில்ல தான். ரெண்டாவது க்ரைட்டீரியா வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் 3 ஸ்ட்ரீம் இருக்கும். 1 கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ், 2 ஃபெடரல் ட்ரேட் ஃபெடரல் ஸ்கில்டு, 3வதுன்னு சொல்லிட்டு 3 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த 3 எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியாவுக்கு உங்களோட ப்ரொஃபைல் மேட்ச் ஆகணும். 300 points வித் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா, கனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் உங்களுக்கு வராது, ஏன்னா அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு டைரக்ட் பிஆரே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஃபெடரல் ஸ்கில்டு ட்ரேடு இல்லைன்னா ஃபெடரல் ஸ்கில்டு ஒர்க்கர் அந்த மாதிரி ஒரு 2 ஸ்ட்ரீமில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் உங்கள் ப்ரொஃபைல் மேட்ச் ஆகணும். கடைசி முக்கியமான இது என்னென்னா உங்களோட டெஸ்டினேஷன் ஆஃப் ப்ராவின்ஸ் வந்து அல்பர்ட்டாவை சூஸ் பண்ணணும். கடைசியாக உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒர்க் ப்ரொஃபைலோ அல்பர்ட்டாவோட இண்டிபெண்ட் ஜாப் ஆக்குபேஷனுக்கு மேட்ச் ஆகணும். இந்த 4 criteriaவும் இருந்துச்சுன்னா அல்பர்ட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். எப்படின்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல் மூலமாகவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அனுப்பும். அந்த இன்ட்ரெஸ்ட் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அல்பர்ட்டா நாமினேஷன் இமெயில் மூலமாக வந்துடும். அந்த இமெயில் மூலமாக வந்த நாமினேஷனை நீங்கள் வச்சு அதை வச்சு 600 points எக்ஸ்ட்ரா வாங்கி உங்கள் ப்ரொஃபைலில், அதாவது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைலில் மாடிஃபை பண்ணணும். எப்படின்னா உங்கள்கிட்ட கனடியன் ப்ராவின்ஸ் நாமினேஷன் இருக்கான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் லோன் கொடுத்துருப்பீங்க. இப்போ நாமினேஷன் வாங்கினதுக்கப்புறம் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 600 points ஆட் ஆகும். 600 points ஆட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக பிஆர் கிடைக்கும். இதுதான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஸ்ட்ரீம். ஸோ கனடாவில் ஆல்பர்ட்டாவில் செட்டில் ஆகி ஆல்பர்ட்டா நாமினேஷன் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறது இந்த 2 ஸ்ட்ரீம் மூலமாக தான் உள்ளே வர முடியும். ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ரீம், 2வது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஸ்ட்ரீம். மற்ற 3 ஸ்ட்ரீம் மூலமாக வரவங்க ஊர்லேயே பெரிய பணக்காரங்களாக இருக்கணும், ஏன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இங்கே வந்து. ஸோ கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 300 points இருந்தால் போதும் உங்களுக்கு ஈஸியாக இங்கே அல்பர்ட்டாவில் நாமினேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ 300 points சொல்லி நிறையா பேர் ஏமாற்றிட்டு இருக்காங்க, அதாவது கன்சல்டன்சி மூலமாக. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. இங்கே உங்களுக்கு இந்த க்ரைட்டீரியா இருக்கணும். எப்படின்னா நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அல்பர்ட்டா ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கீமில் நீங்கள் கண்டிப்பாக ஜாப் ஆஃபர் வித் லீமாவோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதில் கிடைக்கும். சில ஜாப்புக்கு வந்து லீமா எக்ஸம்ஷன் இருக்குது. அந்த ஜாப்லாம் என்னன்றதுக்கும் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் மூலமாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கீம். 2 எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஸ்கூலுக்கு வந்து ஹை வேஜ் லோ வேஜ், அதாவது ஹைலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் லோ ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாமினேஷன் கிடைக்காது. நீங்கள் மீடியம் ஸ்கேலாக இருக்கணும், அதாவது மீடியம் வேஜ் ப்ரொஃபஷனலில் இருக்கவங்களாக இருக்கணும். ப்ளஸ்ஸு 300 points, அதுக்கப்புறம் உங்களோட டெஸ்டினேஷன் ப்ராவின்ஸ் வந்து அல்பர்ட்டா சூஸ் பண்ணணும். ப்ளஸ்ஸு உங்களோட ஜாப் ஆஃபர் இல்லைன்னா கனடியன் டிகிரி இல்லைன்னா வந்து உங்களோட ரிலேஷன் யாராவது அல்பர்ட்டாவில் இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஸ்ட்ரீம் மூலமாக நாமினேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் டீட்டெயில்டு அல்பர்ட்டா இமிக்ரேஷன் ப்ரோக்ராமோட விஷயங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கு தெளிவாக பதில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். கனடாக்கு வரக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான தகவல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். என் சேனலை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்காவும் ப்ரெஸ் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு பயனுள்ள தகவல் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.